காற்றின் அழுத்தத்தை புரிஞ்சிக்க ஒரு சுவாரஸ்யமான செய்முறை இது. இதுக்கு தேவை ஒரு டபுள் கார்க், ரெண்டு ரப்பர் டியூப், ரெண்டு பலூன், குடுவை, ரப்பர் பேண்ட், இதெல்லாம் தான். ரெண்டு ரப்பர் டியூபையும் கார்க்கோட ஓட்டைகளுக்குள்ள நுழைச்சு பலூன்களை அதனோட முனைகள்ல நல்லா இணைச்சிடுங்க. பலூன்ல இருந்து காத்து வெளியில போகாத மாதிரி ரப்பர் பேண்டால டைட்டா பலூன்களோட வாய கட்டிடுங்க. நல்லா டைட்டா இருக்கணும். இப்ப இந்த ரெண்டு பலூன்களையும் ஒரு பிளாஸ்குக்குள்ள நுழைங்க. பாருங்க, கார்க்க நல்லா டைட்டா செருகிடுங்க. பாத்தீங்களா இந்த அமைப்ப? இப்ப லேசா கார்க்க அசைச்சு லேசா லூஸ் பண்ணிடுங்க. இந்த சோதனை செய்ய இது ரொம்ப அவசியம். அடுத்து ஒரு டியூபை உங்க வாயில வச்சு காத்த பலூனுக்குள்ள ஊதுங்க. டியூப் இணைக்கப்பட்ட பலூன் உபரத நீங்க பார்க்கலாம். இப்ப கார்க்க நல்ல டைட்டா ஆக்கிடுங்க. இந்த பாட்டில் இப்போ ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம், மூடப்பட்ட கட்டமைப்பா மாறிடுச்சு. ரெண்டு பலூன்லையும் ஒரு டியூப் மூலமாவே காத்த நிரப்பலாம் இல்ல வெளியேற்றலாம். ஒரு டியூப் வழியே ஊதினாலும் இழுத்தாலும் ரெண்டு பலூனுக்குள்ள இருக்க காத்தும் நிரம்பும் இல்ல வெளியேறும். இதை நீங்க கிட்ட பாக்கலாம் பாத்தீங்களா. ஏன்னா இதுக்கு காரணம் இந்த பாட்டில் இப்போ ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம். இப்ப ஒரு பலூனை நீக்கிடுங்க, திரும்பவும் கார்க்க டைட்டா செருகுங்க. அதனால மீண்டும் ஒரு மூடப்பட்ட கட்டமைப்பை நீங்க உருவாக்குறீங்க. எந்த ஒரு டியூப் வழியா காத்த ஊதினாலும் பலூன் உப்போம். எந்த ஒரு டியூப் மூலமா நீங்க பலூன்ல காத்த நிரப்பவோ எடுக்கவோ முடியறதுக்கு ஒரே காரணம் இது ஒரு க்ளோஸ்ட் சிஸ்டம் அல்லது மூடப்பட்ட கட்டமைப்பு. எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குல்ல இது.